யோகாசி எடுக்க முடியல, ஆனாலும் அந்த புக்கை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த புக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் தான் எங்கள் அப்பா அம்மா வாங்கி தந்தது. அப்புறம் அந்த ஒரு டாக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த போர்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்த, நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை இங்கே இடத்துல வச்சுட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம தாத்தா வாங்கி கொடுத்த பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா தான் ஆக்சுவலி வாங்கி தந்தாங்க, அப்பூப்பா வாங்கி தந்தாங்க பர்த்டேக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள். ஸோ இப்போ எப்படின்னா, இதை வந்துட்டு நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா நீங்கள் சும்மா உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். ஆனால் அதே நீங்கள் இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதில் வச்சு எழுதிக்கிற மாதிரி தந்துருந்தாங்க, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு ரோபோட்டாய் குளோபு இது மாதிரி மேலே வச்சுட்டேன். ஸோ இங்கே பசல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கேயும் நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்பயே இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா எபிலிட்டி கூட இருக்குது. என்ன தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வச்சு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் தூக்கி ஃபஸ்ட்டு வெளியே வச்சுட்டு அடுத்தது இதை வந்துட்டு உங்களால் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். எடுத்துக்கிட்டு மறுபடியும் வேணுன்னா கூட உங்களால் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஃபிட் பண்ணிட முடியும். இங்கே பாருங்க, நான் ஃபிட் பண்ணிட்டேன். அது மாதிரி பண்ண முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை மூடிடலாம். ஓ, ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இருந்தால் மாதிரியே எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்போ எடுத்து மூடிடலாம். ஸோ இங்கே மேக்னெட் இருக்குதுல்ல, அது மாதிரி அதனால் நல்லா ஈஸியாக இருக்குது. அப்படியே எடுத்து மூடிட வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நான் என் டஸ்ட்பின்னையும் என்னோடய சேரையும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ எங்கள் தாத்தா பாட்டி அவங்க கொடுத்தீங்க. இன்னொரு ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் செல்ஃப் தான் சொல்லி பண்ணி எத்தை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இந்த புக் செல்ஃபும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த புக் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நாலு ரேக் மாதிரி இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 4 ரேக் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அது எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எத்தனை புக்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இத்தனை புக் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 ரேக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய டாய்ஸ் போர்ட் கேம்ஸ் வைக்கலாம் இருக்கேன். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டாய்ஸ் புக் போர்ட் கேம்ஸ்லாம் வைக்கலாம் இருக்கேன். ஸோ டாய்ஸ் போர்ட் கேம்ஸ்லாம் உங்களுக்கு வைக்கிறப்போ காட்டணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு கமெண்ட் கீழே இருக்குமான்னு தெரில. நான் வந்துட்டு ஒரு இது இந்த வீடியோ வந்துட்டு என் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன். ஸோ அந்த கமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு டாய்ஸ் வீடியோ அண்ட் போர்ட் கேம்ஸ் வீடியோ கீப்பிங் போர்ட் கேம்ஸ் அண்ட் டாய்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கன்ஃபார்ம் போட்டுறேன். ஸோ 2 ரேக் ஃப்ரீயாக தான் இருக்காங்களாம், வச்சிடலாம். அதனால தான் சரி டீட்டெயில்டாகவும் உங்களுக்கு போட்டு தரேன், கவலைப்படாதீங்க. ஸோ கைஸ் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்னா என்னோடய ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இந்த இதுவும் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் கசகசன்னு இருக்குது. அது இன்னும் நீட் பண்ணணும். எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கடைசியாக ஒன்று காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த கிஃப்ட்டு பார்க்கலாம். அவங்க கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கிஃப்ட் தான் இருக்குது. ஆனால் அது நிறைய கிஃப்ட், 12 கிஃப்ட்ஸ் தான் மாறும். இது புரியலல்ல. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் பீஸ்ன்னு. ஸோ அது வந்துட்டு மந்த்லி ரீடர் மேகசின்னால மந்த்லி ஒன்று வரும். ஸோ ஒரே மிஸ் காட்டுறாங்க. ஸோ இதுதான் அது டெல் மீ மோர் அப்படிங்கிற இந்த மேகசின் தான். ஸோ இந்த மேகசின் பார்த்தீங்கன்னா சமையல் சூப்பராக இருக்குது. ஸோ இது ஆப்பிள் பீஸ் இந்த மேகசினோட கண்டினியூர் பேஜ். ஸோ இதுதான் எங்கள் அத்தை வாங்கி தந்த மேகசின். சமையல் இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 600 per year நல்லாவே இருக்குது. வீட்டுக்கிட்டே வந்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இது நம்ம இதையும் தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ காய்ஸ் வச்சுட்டேன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பாவும் மாமாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ வந்துட்டு இப்போதைக்கு வச்சுக்கோ. எங்கள் சித்தப்பா என்னன்னா கையில் 1000 ருபீஸ் தந்துட்டு போயிருக்காங்க. அதில் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அது அமேசான் வவுச்சராக கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கோன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி ஓகே சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி எங்கள் மாமா என்ன சொன்னாங்கன்னா, நான் உனக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து இங்கே சென்னைக்கு வந்து வாங்கி தரேன்னாங்க. மாமா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வந்துருவாங்க சென்னைக்கு. ஐ மீன் அவங்க கொச்சியிலேருந்து எங்களை விசிட் பண்ண வருவாங்க. ஸோ அப்போ வாங்கி தரேன்ட்டாங்க. ஸோ அந்த கிஃப்ட் அப்போ வந்துட்டோம். நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் இல்லை வீடியோ போடுறேன். ஸோ பலூன்லாம் அதுக்கு நான் தான் டெக்கரேட் பண்ணணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் திட்டினாங்க, நானே டெக்கரேட் பண்ணி நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.